ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா ஒரு சூப்பரான கான்செப்டை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி வந்து டெலிட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியா வந்து டெலிட் செய்ய முடியாது. கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் இருக்கும், அதாவது வெரிஃபிகேஷன் கோட் கேட்கும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய விதமான பர்பஸ்க்காக நிறைய விதமான அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு எப்படி டெலிட் பண்றது தெரியாம இருப்பீங்க. அது அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலிட் பண்றது அப்படின்றதையும் பார்க்கலாம். கீப் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா இதை பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருக்க, அதாவது அந்த அக்கௌண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெலிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்களில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால நிறைய பேர் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. ஆனால் அதுக்கான ஆப்ஷனே இல்லையே, எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி கூட பார்த்துட்ருக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து டெலிட் செய்கிறது, அதுக்கான ப்ராசஸ் என்ன, அது எப்படி அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராமை போய் ஓப்பன் பண்ணிவிட்டு, உங்களுடைய அதாவது இன்ஸ்டாகிராம் ஹோம் பேஜ் போன உடனே பார்த்திங்கன்னா, கீழே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லோகோ இருக்கும். அந்த லோகோவை ஃபஸ்ட்டு போயிட்டு கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் ஆகும். இந்த அப்பியரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, மேலே டாப் ரைட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுடைய நேம் பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிளுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பார் லைன்ஸ் இருக்கும். அந்த பார் லைன்ஸை ஃபஸ்ட்டு போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, கீழே இருக்க செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக ஃபாலோ அண்ட் இன்வைட், நோட்டிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரைவசி, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ஆட்ஸ், அதுக்கப்புறம் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் ஹெல்ப், இப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷன், அதாவது கீழேருந்து தீம்ஸ் அபவுட் ஹெல்ப், அதாவது மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஆப்ஷனை போய் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஹெல்ப் சென்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இது வந்து கூகுள் குரோம் பேஜுக்கு போயிடும். குரோம் பேஜ் போன உடனே பார்த்தீங்கன்னா, இதில் ஹெல்ப் சென்டர்ன்ற டைட்டிலோட ஃபஸ்ட்டிலே ஒரு பார்த்தீங்கன்னா, நாலு அதாவது அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ் ஒரு அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் டெலிட் யுவர் அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. என்னடா முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு வெளியே போயிடாதீங்க. இதுக்கு மேலே தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்டில் வாட்சிங்லேயே இருங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டெலிட் யுவர் அக்கௌண்ட்டில் வந்து மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் டெம்பரவரிலி டிசேபிள் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒரு ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இது டெம்பரவரின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பர்மனண்ட்டாக எப்படி டெலிட் பண்ணுறதும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, இங்கே டெலிட் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நோட்டுன்ற ஒரு ஆப்ஷனில் டெலிட் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி, அதாவது இதில் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த 3 பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் டெலிட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து பர்மனண்ட்டாக டெலிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய யூசர் நேம் இல்லை உங்களுடைய மொபைல் நம்பர் எதனா ஒன்றத்தை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னுடைய யூசர் நேமை நான் போட்டுக்க போகிறேன். என்னுடைய யூசர் நேம் போட்டுட்டு அதுக்கான ஒரு பாஸ்வேர்டை தான் நான் போட போகிறேன். இப்போ வந்து பாஸ்வேர்டு போட்டாச்சு. இப்போ பாஸ்வேர்ட் போட்டுட்டு இதெல்லாம் லாகின்ற ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் நாட் நோ கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஒய் டூ யூ வாண்ட் டு டெலீட் ஆஷர்மேன், அதாவது இந்த அக்கௌண்ட்டை எதுக்காக நீங்கள் டெலீட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கேண்ட் எதனா உங்களுடைய
ரீசனுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து எதனா நீங்கள் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரீசன் எதனா அப்படின்ற நீங்கள் ரீசனை இதில் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரீசனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியலனா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டு எப்படி பழைய பாஸ்வேர்டு மறந்துட்டாலும் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா நான் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் பார்த்து நீங்கள் பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இதில் டெலீட் அப்படின்ட்டு கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த ஆப்ஷன் ஒன்றுமில்லை, இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பர்மனண்ட்டாக டெலீட் ஆகிடும். அதனால் உங்கள் ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் எல்லாத்துலேயுமே வரும், இதுலேயும் வந்திருக்கு. இதில் ஓகே கொடுத்த உடனே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால், அதாவது இப்போ நம்ம போயிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. இப்போ போயிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு போங்க. இன்ஸ்டாகிராம் போன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எரர் காட்டுது. என்ன அப்படின்னா இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து இப்போதைக்கு கரண்ட்டில் இல்லை, அதனால தான் எரர் காட்டுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மோர் கிறிஸ்டியன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இதில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். இதன் மூலயமா பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலயமா எப்படி வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுறது அப்படின்னு நான் பார்த்துருப்போம். இதே மாதிரி நல்ல மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்னன்னா இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.